அதாவது திமுக அதிமுகன்ற இரு கட்சிகள் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகிற சூழ்நிலையில் மூன்றாவதாக ஒருத்தர் வந்து இமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கட்டும், திருமாவளவன் அவர்கள் களப்பணியாற்றி பல்வேறு ஆண்டு பல ஆண்டுகளாக அவர் இருக்கிறாரு. மூன்றாவது அணிகளை கட்டமைக்கின்ற முயற்சிகளும் பல கட்டங்களில் எடுத்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து பெரிய அளவில் வந்து மக்களிடம் சென்று சேர்வதற்காக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இழந்திருக்கும் பொழுது நடிகர்கள் வரும்பொழுது அவர்களுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குது. விஜயகாந்த் வந்தார், ஒரு மூன்றாவது சக்தியாக உருவெடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு காரணமாக இருக்கக்கூடுமோ திரை நடிகர்கள் இங்கு அரசியலுக்கு வருவது என்பது? இல்லைங்க, திரை நடிகர்கள் அரசியலுக்கு வந்து பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க, ஆனால் எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறார்களா தான் இல்லையா? இப்ப ரஜினியே 96ல வாய்ஸ் கொடுக்கும் போது மட்டும்தான் எடுபட்டது. அதே ரஜினி பல தேர்தல்கள்ல பின்னாடி வாய்ஸ் கொடுக்கும் போது அது எடுபடல. அப்ப என்ன, களத்தை யார் பிரதிபலித்தாரோ அது வந்து எடுபட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப 96ல் களம் முடிவாயிடுச்சு, ஜெயலலிதா அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது, தேர்தலில் வந்து தோற்கடிப்பதுன்னு களம் தயாராயிடுச்சு. அந்த களத்திற்கு ஏற்ப தன்னுடைய கருத்தை சொன்னதனால் ரஜினியினுடைய குரல் எடுபட்டது. அதே ரஜினி 98ல் குரல் கொடுத்தாரு, எடுபடலையே. அப்ப வந்து அன்னைக்கு களம் வேற. அப்ப ரஜினி சொல்லிவிட்டார், அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது, உடனே அவர் சொன்னதை தமிழ்நாடு கேட்டு விட்டதுன்னு ஒரு முடிவே அங்க சொல்ல முடியலையே. அதே ரஜினி தான் 2 ஆண்டுகள்ல களமே மாறுது. அப்ப களம் தான் அங்க முடிவு பண்ணுது. அப்ப ரஜினி முடிவு பண்ணல, ரஜினியுடைய கருத்தை அங்க வந்து முடிவு பண்ணல, களம் முடிவு பண்ணது, அதை ரஜினி பிரதிபலித்துக்கிறார். களம் வேற இருக்கு, ரஜினி சொன்னாலும் எடுபடல. இதுதான் தமிழ்நாட்டுல நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம் என்னும் போது, களத்திற்கு வருவது குறித்து எந்த கருத்தையும் சொல்லாத ரஜினியை வச்சு நாம வந்து விவாதத்தை நடத்தி இருக்கிறோமேங்கிறதா என்னுடைய கேள்வி. அவர் எங்கேயுமே ஒரு கொள்கையை முன்வைக்கல, அவர் எங்கேயுமே கள யதார்த்தத்தை பிரதிபலிப்பது போல எதையும் பேசல. இன்னும் சொல்ல போனா முரணாலாம் பேசினார், முரணாக பேசி, யதார்த்தத்துக்கு முரணாக பேசி பல விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டாரு. அப்படி இருக்கும் போது அவரை வைத்து தமிழ்நாட்டுக்கு மீட்பர் போல ஒரு ஒளிவட்டம் ஏற்படுத்தப்பட்டதனுடைய தேவை என்ன? அதுதான் நம்ம கேள்வி. இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வைக்கிறீங்களா? இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இப்போ விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு, ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தாரு, 8 மாசம் அறிவிச்சு 8 மாசத்துல தேர்தலில் போட்டிட்டாரு. ஆனால் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி மக்கள் நல கூட்டணி அமைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது. அப்போ ஒரு நடிகரை மீண்டும் வந்து ஒரு தலைவனாக உருவாக்குகின்ற முயற்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட்டது, தமிழ்நாட்டின் சாபக்கேடுக்கான ஒரு விதையை விதைத்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? விஜயகாந்த் நம்ம அறிவிச்சுட்டு களத்துக்கு வந்த உடனே நாங்க கையை பிடிச்சிட்டு நீங்க தான் முதலமைச்சர் நாங்க போகல. அவர் தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணாரு, தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கட்சியாக வடிவம் எடுத்து ஒரு மூன்றாவது கட்சி என்கிற அளவுக்கு சட்டமன்றத்திலே எதிர்கட்சி என்கிற அளவுக்கு ஒரு இடத்தை பிடித்த பிறகு அவரோட 4 கட்சி சேரத்தான் செய்வாங்க. இங்க அப்படி எதுவும் நடந்திருக்கான்னு கேக்குறேன். அப்படி ரஜினி விஷயத்திலேயோ விஜய் விஷயத்திலேயோ அப்படி ஏதாவது நடந்திருக்கா? 1/4 அரசியல் களத்துல பயணித்திருக்கிறார்களா? அவர்களை பற்றி நாம வந்து விவாதிப்பதற்கு, அரசியல் ரீதியாக விவாதிப்பதற்கு, அரசியல் ரீதியாக அவர்கள் வரவே இல்லையே, வர்றதுன்னு அவங்க சொல்லவே இல்லையே. அவங்க சொல்லாமலேயே அவங்களை பற்றி அரசியல் ரீதியான விவாதத்தை நடத்துவதில் என்ன பொருள் இருக்க முடியும்? நீங்க பேசிட்டு இருக்கும் போதே டக்கெட் கேக்குறீங்க, அப்ப சூர்யா அரசியலுக்கு வந்தா ஏத்துக்குவீங்களான்னு. சூர்யா அப்படி எங்கேயும் சொல்லியிருக்காரா? சூர்யாக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? ஏன் சூர்யாக்கு நீங்க போறீங்க? வெளிப்படுத்தக்கூடிய கருத்தை விவாதிப்பது சரி, அவர் முன்னிறுத்தக்கூடிய கொள்கையை விவாதிப்பது சரி, கருத்தையே சொல்லாமல் கொள்கையே சொல்லாமல் ஒருவருடைய பிம்பத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, அவருக்கு இருக்கக்கூடிய சினிமா புகழ் வெளிச்சத்தை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் ரீதியாக அவரை தொடர்பு படுத்தி விவாதிப்பது அப்படிங்கிறது அது வந்து யதார்த்தத்துக்கு எதிரானதுங்கிறோம். அது எங்களுக்கு யதார்த்தத்துக்கு எதிரானது இருக்கட்டும். ஆளும் சனவாஸ் இன்னொரு முக்கியமான கேள்வி, நான் முன்னுரையிலே கேட்ட ஒரு கேள்வி, அடிமட்டத்திலிருந்து ஒரு களப்பணியாற்றி திருமாவளவன் அவர்கள் போன்று ஒரு தலைவர் உருவாகி அவர் வந்து ஆட்சியை பிடிக்கின்ற உயரத்திற்கு உயர்ந்துட்டாரு. நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் எதிர்காலத்தில் பெரிய உயரத்தை அடையலாம், அதில் மாற்றுக்கிறதுல அது ஏன்னா அது நடக்காதுன்னு நம்ம வந்து பேசல. ஆனால் இன்றைக்கு இன்றைய சூழ்நிலையில நான் கடந்த ஒரு 20-30 வருஷம் பார்ப்போம், அடிமட்டத்திலிருந்து உழைச்சி மக்களுக்காக வேலை செஞ்சு அவர் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உயரல, அடி திரைத்துறையிலேருந்து வராமல் உயராத ஒரு காரணம் ஏன் அப்படின்ற ஒரு இருக்குல்ல, அப்படி இப்படி வராத போது ஒருவேளை அங்கிருந்து தேடுறாங்களோ, ஏன் இப்படி வர முடியலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுவும் தமிழ்நாட்டினுடைய யதார்த்தம், எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து பேசினாலும் இங்க சமஸ் உட்கார்ந்து இருக்கிறாரு, மிகப்பெரிய விவாதத்தை மிகப்பெரிய உரையாடலை எங்க தலைவரோட நிகழ்த்தி இருக்கிறாரு. வந்து ஒரு பொது சமூகத்தினுடைய பிரச்சனைகள் அத்தனை எடுத்து போராடிய பிறகும்
ஒரு பொது சமூகத்தினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கே இங்க எவ்வளவு பெரிய மனத்தடைகள் இருக்குது அப்படிங்கறத அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அந்த பேட்டியில. ஆனால் அப்படி எத்தனை மிகப்பெரிய விவாதங்கள் அவர் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. ஏன் வந்து நாங்க வெட்ட வெளியில இருக்கக்கூடிய சுவர்களை நோக்கி ஓடுறோம், விடுதலை சிறுத்தைகள் எங்க பார்த்தாலும் வால் பெயிண்டிங் பண்றோம், எங்க பார்த்தாலும் எங்க தலைவர் படத்தை வரைஞ்சி வைக்கிறோம், எங்க பார்த்தாலும் சுவர் விளம்பரம் எழுதுறோம்னா அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடகம். அதன் மூலமா தான் நாங்க மக்கள்கிட்ட போய் சேர்றோம், அந்த வாய்ப்பு தான் எங்களுக்கு இருக்குது. இப்ப நாங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நீ யாராவது வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் எங்க தலைவர் ஆபீஸ்ல இருந்து புறப்பட்ட உடனே போராட்ட களத்துக்கு போற வரைக்கும் லைவ் போடுவாங்களா? அப்படி இது இது வரைக்கும் போட்டிருக்காங்களா? நீங்க சொல்ற மாதிரி 30 ஆண்டு கால பின்னணி இருக்குது, 30 ஆண்டு காலமா தமிழ்நாட்டுக்கு உழைச்சிருக்கிறாரு, எல்லா பிரச்சனையும் பேசியிருக்கிறாரு, ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஒரு போராட்டம் கூட அப்படி காட்டப்படலையே. இல்ல நீங்க சொல்ற உங்களோட வருத்தம் புரியுது, திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு முத்திரை வந்து குத்திருக்கிறாங்க இந்த சமுதாய மனத்தடைன்றத உங்க அந்த வருத்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்படி முத்திரை இல்லாதவர்களும் யாரு கூட ஒரு தொண்டனாக இருந்து மிகப்பெரிய தலைவனாக வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த சிஸ்டம் வந்து அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை இல்லைன்னா அப்படி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திமுக அதிமுகன்ற இரு கட்சிகள் அமைத்து இருக்கின்ற கட்டமைப்பு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கிருச்சு. கேரளால சிறிய கட்சிகள் கூட ஆதிக்கம் செலுத்தலாம், அங்க 2-3 MLA இருக்க கட்சிகள் கூட மக்கள் செல்வாக்கு பெற்று ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அப்படி இல்லை, இவர்கள் கொடுக்குற சீட்டை தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு, அதனாலதான் இந்த நிலைமை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? இந்த விவாதத்தை ரொம்ப தட்டையா ஒரு கட்சியை குறித்து, ஒரு தலைவரை குறித்து, அல்லது சில தலைவர்களை குறித்து நடத்த வேண்டிய விவாதம் இல்லை. இதுல என்ன முக்கியமா அடிப்படையில பார்க்கணும்னா, நடிகர்கள் அரசியல் வருவதை பற்றி விவாதிக்கிறோம், தாராளமாக வரட்டும், வரலாம், வரவேற்கிறோம், அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தை வைத்து விவாதிப்போம்னு சொல்றோம் அவ்வளவுதான். அவர்களுடைய அஜெண்டாவை வைத்து, அவர்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை வைத்து விவாதிப்போம், தாராளமா பேசலாம். நானும் அதான் கேக்குறேன், அரசியல் சிஸ்டம் அப்படி திருமாவளவன் அவர்கள் ஒற்றை நபரை வைத்தோ, விஜய் என்ற ஒற்றை நபரை வைத்தோ விவாதம் இல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த விவாதத்தை பெரிய அளவில் நகர்த்தணும்ன்றது தான் என்னோட கேள்வி. அப்படிதான் இங்க வாய்ப்பு இல்லாம இருக்கா? தொண்டன் தலைவரா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கா? கோட்பாட்டை முன்வைத்த பிறகு, விஜய் தன்னுடைய அஜெண்டாக்களை தெளிவாக வெளியிட்ட பிறகு அவரை குறித்து நம்ம பேசுவோம். சரி, சொல்லாமலேயே பேசிட்டோங்கிறது தான் என்னுடைய விமர்சனம்.